பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்த 5718 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியுடன் ஸ்டார்ஸ் புதிய திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பள்ளிகளில் பணித்திறனுக்கு ஏற்ற கல்வி பயிலுதலை ஊக்குவிக்கவும் கற்றல் திறனை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். STARS long form is strengthening teaching learning and results for states that has been taken today that was cleared so central government with world bank aid will give 3700 crore for this program and 2000 crores will come from states Himachal Rajasthan Madhya Pradesh, Maharashtra, Kerala and Odisha will be covered under this program. The similar program will be done by ADB Corporation and that will cover Gujarat, Jharkhand, Uttarakhand, Assam and Tamil Nadu. தேசிய தாதுப்பொருள் கழகத்தையும் நாகார்னா எஃகு கழகத்தையும் தனித்தனியே பிரிக்கவும் இன்றைய கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாகார்னா எஃகு கழகத்தில் அரசு பங்குகளை தனியார் துறைக்கு விற்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களில் தீன்தயாள் அந்தியோதயா திட்டத்தை செயல்படுத்த 520 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 10 லட்சம் மகளிர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். Antyodaya National Livelihood Mission is a very important mission, very popular throughout the country. But for technical reasons in Jammu, Kashmir and Ladakh, very few women were identified and were eligible. So now the criteria has been changed for Jammu Kashmir and Ladakh and 2/3 of rural families have been covered and 10,58,000 women will get benefit from a special package of rupees 520 crore for next 5 years.